இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நாங்க கோயில் குடிக்கு போறோம், அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊரில் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து சப்பரம் வரும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து வீதியில் எல்லாருமே வந்து கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சப்பரம் வர எல்லா பாதையிலையும் அழகழகான கோலம் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. நான் போய்கிட்டு இருக்கும்போதே ரேடியோவில் வந்து எனக்கு வந்து கும்மி அடிக்கிற பாட்டு கேட்டுச்சு. செவ்வாய்க்கிழமை நைட்டு கும்மி அடிப்பாங்க. இதில் வந்து நானும் கும்மி அடிக்கேன். இதில் க்ரீன் கலர் சாரீ உடுத்துருக்கிறது நான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழித்து நான் கும்மி அடிக்கேன். ஸ்டெப்லாம் மறக்காமல் இருந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடிக்கும்போது ஜாலியாகவும் இருந்தது. எங்கள் ஊரில் வந்து கோயிலில் கும்மி அடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து வச்சு கும்மி அடிப்பாங்க. அடிச்சுட்டு தான் வந்து அடுத்து வந்து சப்பரம் இழுக்க ஆரம்பிப்பாங்க. முளைப்பாரி, இதுதான் முளைப்பாரி. எப்போவுமே நல்ல ஹைட்டில் வந்து முளைப்பாரி வளரும். முளைப்பாரி யார் நாள் வந்து தூக்கலாம், தலையில் வச்சு முளைப்பாரி வந்து கொண்டு போவாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு முளைப்பாரி தூக்கி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து முளைப்பாரி தூக்கிட்டு போனேன். ஆனால் எல்லா இடத்துலேருந்தும் முளைப்பாரி வந்து நான் எடுத்தேன். எப்போதும் வந்து சப்பரம் இழுக்கிறது வந்து ஒரு 4 மணி போல் வந்து இழுத்துருவாங்க. ஆனால் அந்த வாட்டி வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு, விடிஞ்சிருச்சு. இந்த டைம் வந்து சப்பரம் வந்து பதிவுக்கு வந்துடும். ஆனால் நாங்கள் இந்த டைம் தான் வந்து இழுக்கையே ஆரம்பித்தாங்க. இதுக்கடுத்து வந்து சப்பரம் வந்து இழுக்க ஆரம்பிப்பாங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டு யாருமே தூங்க மாட்டாங்க. ஏன்னா நைட்டு அக்னி செட்டி வரும், சப்பரம் வரும். இப்போ வந்து நிறைய பேர் மாவிளக்கு வந்து சப்பரத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு போவாங்க. அதுக்கு தான் எல்லோரும் வந்து ரெடியாக இருக்காங்க. எல்லாருமே மாவிளக்கு பிடிச்சிட்டு தான் வருவாங்க. சப்பரம் வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து மாவிளக்கை முன்னாடி வச்சுட்டு குரூப்பாக வந்து எல்லாருமே வந்து சப்பரத்தை வந்து இழுத்துட்டு வருவாங்க. பெண்கள் எல்லாம் மாவிளக்கு வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து கொட்டை அடிப்பாங்க. அது பசங்க எல்லாருமே டான்ஸ் அடிச்சு ரொம்ப ஜாலியாக வந்து அம்மனை வந்து வீதியில் வந்து அப்படியே வந்து ஊர்வலமாக கூப்பிட்டு வருவாங்க. அது ரொம்ப எங்கள் ஊரில் வந்து ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயில் குடம் முடியும். மொத்தம் வந்து 8 நாள் கோயில் குடம் நடக்கும். அதில் வந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை காலையில் வரைக்கும் அன்னதானம் வந்து ஊர்லேயே வந்து கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் சமைக்கே தேவையில்லை. 3 நேரமே அன்னதானம் வந்து ஊரில் கொடுத்துருவாங்க. நம்ம போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்கும். புதன்கிழமை வந்து வில்லுப்பாட்டு மட்டும்தான் நைட்டு நடக்கும். ஸோ எல்லோரும் செவ்வாய்க்கிழமை முடிச்சிருக்கனால நல்லா தூங்குவாங்க. இது வந்து வியாழக்கிழமை, இன்றைக்கி தான் வந்து கிடாவெட்டு நடக்கும். ஸோ கிடாவெட்டு அன்றைக்கும் வந்து நல்லா எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து காலையிலே வந்து கிளம்பி வந்துருவாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. ஸோ வியாழக்கிழமையும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து அம்மனுக்காக கெடா நேர்ந்து விட்டுருப்பாங்க. கெடா குழுக்கணுந்தோ அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கெடா வெட்டுவாங்க. அப்போ தான் வாலிய வாலியை பாடுவாங்க. ஸோ வாலிய வாலியை பாடிட்டு கெடா வெட்டுவாங்க. கிட்டத்தட்ட 12 மணி ஆயிரும் கெடா வெட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கறி எடுத்து சமைக்க ஆரம்பிக்கணும். சிரிச்சுக்கிட்டுருக்கியா? அடுப்பில் அதான் இதில் பற்ற வச்சு சோறு. ஊரில் வந்து கேஸ் அடுப்பு கிடையாது. அதனால் வந்து நாங்கள் அடுப்பு கூட்டி வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து கெடா வெட்டி கிட்டத்தட்ட வந்து கறி எடுத்துகிட்டு வர 1.5 ஆயிடுச்சு. இனிமே தான் வந்து நாங்கள் சமைக்கணும். ஸோ நாங்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் ரொம்ப நாள் கழித்து அடுப்பு பற்ற வைக்கிறேன். தூத்துக்குடியில் இருந்தே நாங்கள் டவுனில் இருந்தே காய்கறி, அதாவது சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி, அதுக்கப்புறம் மசாலா எல்லா ஐட்டமுமே நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 1 கிலோ போடணும். அது கரெக்டாக வந்து அளவு தெரியல. அதனால் பாதி அளவு நான் வந்து அரிசியை வந்து பிரித்து வந்து போட்டுக்கிட்டேன். அடுத்த
மட்டன் வந்து 2.5 கிலோ எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் காய்கறிகள்லாம் வந்து நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா நான் சமைக்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் வந்து நான் காய்கறி அரைச்சி கொடுக்குற வேலையை மட்டும் பார்த்தேன். மட்டனை வந்து எலும்பு சால்னாவும் அதுக்கப்புறம் வந்து மட்டனை வந்து கூட்டாகவும் வந்து அம்மா வச்சுருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து மட்டன் தான் கிடைக்கும், சிக்கன்லாம் வந்து கிடைக்காது. சிக்கன் கிடைக்கிறதா இருந்தால் நாட்டுக்கோழி கறி தான் வந்து எடுப்பாங்க. ஸோ ப்ராய்லர் கறிலாம் இங்கே வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து எலும்பு சால்னாவுக்கும் அப்புறம் அம்மா வைக்கிற மட்டன் கூட்டுக்கும் வந்து நாங்கள் வந்து 3 பாக்கெட் இந்த மாதிரி வந்து இந்த பட்டை மசாலா வந்து போட்டோம். அது போக வந்து அம்மியில் அரைச்சி செய்ய போகிறோம். அதனால் அம்மா வந்து வறுத்து அரைச்சா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி கடுகு சேர்த்துக்கிட்டாங்க, அப்புறம் சின்ன சீரகம் வந்து அம்மா சேர்த்துக்கிட்டாங்க. அந்த பைசத்தோட மனமே வந்து சூப்பராக இருக்கு. நல்லா வறுத்து அதை அம்மியில் வச்சு அரைச்சி குழம்புச்சோம்னா வேற லெவலில் இருக்கும். மொத்தமே 6 பேர் தான். ரசம் வைக்கிறதுக்காண்டி நாங்கள் வந்து புளி ஊற வச்சோம். ரசமும் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரசம் வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணோம். ஆட்டு ஈரலோ இல்லை கோழி ஈரலோ அது கிடச்சிடக்கூடாது. நான் உடனே வந்து அடுப்பில் போட்டு சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ நான் இங்கேயும் வந்து ஈரல் கிடச்சிது, உடனே அதை எடுத்துக்கொண்டு வந்து அடுப்பில் போட்டு அதை வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிட்டேன். அதுக்கேற்றப்பல தீயும் நல்லா எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. மிக்சி வந்து ஊரில் இல்லை, அம்மி மட்டும்தான் நாங்கள் வந்து ஊரில் வந்து விட்டுட்டு போனோம். ஸோ அதனால் வந்து அம்மியில் அரைச்சி வச்சிடலாம் சொல்லிட்டு அம்மியில் வந்து குழம்பு அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். அம்மியில் வச்சு அரைச்சி வைக்கிற குழம்பு வந்து செம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து நான் வந்து அம்மியில் அரைச்சேன். ரெண்டு இதுக்கும் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முதல்ல அரைச்சிக்கிட்டேன். ரெண்டு இதுக்கும் சேர்த்து தான் வந்து நான் மசாலையை வந்து அரைச்சேன். அதில் பாதி பாதியாக அவங்க வந்து எடுத்து எங்கள் அம்மா பிரித்து போட்டுக்கிட்டாங்க. அம்மா வந்து மட்டன் எலுமிச்சாலெலாம் வைக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து கோல்டு வின்னர் ஆயில் வந்து 2 கரண்டி வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து மட்டனை வந்து உப்பு வரட்டல் மாதிரி பண்ணுறதுக்கு வந்து இந்த இதில் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. கருவேப்பில சேர்த்து அரைச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. அதனால் வந்து நான் அரைக்கும் போது கருவேப்பில சேர்த்து மசாலா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த எலுமிச்சாலனாவுக்கு நான் அரைச்சி வச்ச கருவேப்பில தேங்காய் அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் அது எல்லாத்தையுமே வந்து சரிப்பாதியாக எடுத்து வந்து அந்த குழம்புல வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சக்தி மட்டன் மசாலா வந்து 1 பாக்கெட் எடுத்து அதையும் வந்து அந்த குழம்பு கூட வந்து மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்போவுமே வந்து சக்தி மட்டன் மசாலா வந்து சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும்.
ரசமும் வைக்கிறதுனால நான் ரசத்துக்கும் சேர்த்து அம்மாட்ட வந்து தட்டி கொடுத்தேன். இந்த ஆட்டுக்கறி உப்பு வரட்டலுக்கு வந்து எப்பவுமே வந்து அது எண்ணெயில தான் வேகணும், அதுலேயே வந்து எண்ணெய் கொஞ்சம் சுரக்கும். ஸோ அதில் இந்த எண்ணெயில தான் வந்து வேக விடணும். அது மட்டும் இல்லாமல் நான் அரைச்சி வச்ச எல்லா மசாலாவிலேருந்து அம்மா கொஞ்சம் தட்டிட்டு மஞ்சப்பொடி சேர்த்து அதை வந்து நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி எடுக்காங்க. அப்போனா வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து குழம்பு மட்டும் தாளிக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கறி உப்பு வரட்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் அதை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து மணி 4:30 ஆயிடுச்சு நாங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ள. சாப்பிட ஆரம்பித்தோம். ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. நிறைய கறி சாப்பிட்டோம். இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங் வந்து கயிறிழுத்தல் போட்டி வந்து நடத்துனாங்க. ஸோ கல்யாணமுடிஞ்சு லேடிஸ் வந்து நிறைய வந்தாங்க. ஸோ கல்யாணமுடிஞ்சு லேடிஸே வந்து 2 டிவிஷனாக வந்து பிரித்து விட்டு நடத்துனாங்க. ஸோ எங்கள் டீம் வந்து வின் பண்ணதா தோக்குதா நீங்களே பாருங்கள். இது வந்து பெண்களுக்கான பாட்டில் நீ நிரப்புதல் போட்டி. ஸோ இந்த போட்டியில் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். நாங்கள் ரெண்டு பேருமே வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ நான் அதை உங்களுக்காண்டி ஷேர் பண்ணுறேன். மீதி விளையாட்டு போட்டிகள் தொடரும். முதல் பரிசு யாரு நடுவர்கள் சொல்லுங்க. எல்லாரும் கைதுக்கு பாட்டுல தூக்கிட்டு வராங்க. யாரு முதல் பரிசு? ராஜி சுதா.